ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாப் அண்ட் குக். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு கிட் ஃபேவரட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஆமாங்க, நியூட்டெல்லா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுவும் ரொம்ப ஹெல்த்தியான வேர்ஷனில் பார்க்க போகிறோம். நம்ம கடையில் வாங்குகிற நியூட்டெல்லா வந்து லோட்ஸ் அண்ட் லோட்ஸ் ஆஃப் சுகர், அப்புறம் நிறைய ஆயில், கொஞ்சமாக ஹேசல் நட் போட்டிருக்கோம். அது நம்ம கொடுக்குற ப்ரைஸிங்க்கும் அந்த இருக்க குவாலிட்டிக்கும் மேட்சே ஆகாது. ஸோ இன்றைக்கி நம்ம வீட்டிலேயே எப்படி அதை செய்யலாங்கிறதான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் இப்போது கேஷ்யூஸ் ஒரு கப் நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்திருக்கேன். அப்புறம் நாட்டு சக்கரை அரை கப் எடுத்திருக்கேன். கொக்கோ பவுடர் 2 டேபிள்ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஆயில் வந்து 3 டேபிள்ஸ்பூன் எடுத்திருக்கேன். சாக்லேட் சிப்ஸ் வந்து 1/2 கப் எடுத்திருக்கேன். சால்ட் 1 பிஞ்ச். இப்போ இந்த கேஷ்யூஸை வந்து நான் ட்ரை ரோஸ்ட் பண்ணியிருக்கேன். ஒரு பேனில் போட்டு நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துருங்க, எண்ணெயெல்லாம் ஊற்ற தேவையில்லை. இதை இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பொடிச்சுக்க போகிறோம். ஒரிஜினல் ரெசிபி பார்த்தீங்கன்னா நியூட்டெல்லாவில் ஹேசல் நட் தான் ஆட் பண்ணியிருப்பாங்க. நம்மள்ட்ட இப்போ ஹேசல் நட் இங்கே முதல்ல கிடைக்கிறது இல்லை. அப்படியே கிடைச்சாலும் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கிறதுனால நான் கேஷ்யூஸ் வச்சு இன்றைக்கி இதை ட்ரை பண்ணியிருக்கேன். அதே மாதிரி சாக்லேட் சிப்ஸ் இல்லைனாலும் பரவாயில்ல, ஏதாவது டார்க் சாக்லேட்டோ இல்லை செமி ஸ்வீட் சாக்லேட் இல்லைனா ஸ்வீட் சாக்லேட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதை நீங்கள் மெல்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக பனங்கற்கண்டு இருக்கு இல்லையா, அதையும் இதே குவான்டிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி யூஸ் பண்ணுறதா இருந்தால் பனங்கற்கண்டை ஃபஸ்ட்டு பொடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த சேம் ப்ரொசீஜரை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஆயில் வந்து நான் வந்து தேங்காய் எண்ணெய், அதாவது செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுவேன். செக்கில் ஆட்டினா தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிட்டு நீங்கள் எந்த ஆயில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சன்ஃப்ளவர் ஆயில் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். அதோட அந்த ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட், என்ன ஸ்வீட்னஸை எடுத்து கொடுக்கறதுக்காக நான் சால்ட்டு சேர்த்துருக்கேன். இந்த சுகர் அளவெல்லாம் உங்களோட டேஸ்ட்டுக்கு அதனால பார்த்துக்கோங்க, பட் இதுவே போதும் ஆக்சுவலாக. இப்போ கொக்கோ பவுடர் சேர்த்துருக்கோம். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு ஆயிலும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. உங்களுக்கு வந்து பேஸ்ட் மாதிரி வரல வராதப்போ 2-3 டேபிள்ஸ்பூன் தண்ணி சேர்க்குற மாதிரி இருக்கும். தண்ணி சேர்த்துட்டு நல்லா க்ரீமியாக வந்துடும். ஒரு 2-3 டேபிள்ஸ்பூன் சேருங்க. இப்போ இந்த சாக்லேட்டை நான் மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன், அதை மைக்ரோவேவ்லேயும் மெல்ட் பண்ணலாம், இல்லைனா நம்ம ஸ்டவ் டாப்லேயும் டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்மளோட சூப்பரான நியூட்டெல்லா தயாராகிடுச்சு. இது ரொம்ப ஈஸி, இந்த மாதிரி க்ரீமியாக இருக்குது பாருங்கள், ரொம்ப நல்லா வந்திருக்கு. இதை வந்து இன்கேஸ் உங்களுக்கு வந்து ரொம்ப திக்காக இருக்குன்னா நீங்கள் வந்து 1/2 டேபிள்ஸ்பூன்ஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. இதை நீங்கள் வந்து மிக்சி ஜார்லேருந்து எடுத்து மாற்றிடுங்க. ஒரு நல்ல க்ளீன் ஜாரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். தேவைப்படுறப்போ எடுத்து மைக்ரோவேவில் 10 செகண்ட்ஸ் மெல்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா ஒரு 1/2 ஹவர் வெளியே எடுத்து வச்சிங்கனாவே நல்லா உருகிரும். இப்போது இதை வந்து நம்ம மிக்சி ஜாரில் நம்ம அடித்தோம்ல, மிச்ச மீதி இருக்கும் அதில் ஒட்டிகிட்ருக்கும், அது எல்லாத்தையும் நம்மளால் எடுக்க முடியாது. அப்போ அதில் கொஞ்சம் பால் சேர்த்து நியூட்டெல்லா மில்க் ஷேக்காக நீங்கள் பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம். இப்போ இதை வச்சு நான் ஒரு ரெசிபி உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். ஒரு சிம்பிளான ரெசிபி தான். அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு 20 மேரி பிஸ்கெட் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த பிஸ்கெட் வேணாலும் எடுத்துக்கோங்க. அதை மிக்சியில் நல்லா பொடிச்சுக்க போகிறேன். அதை பொடிச்சுட்டு இந்த மாதிரி பொடிச்சுட்டு இதில் வந்து நான் நெய் சேர்க்க போகிறேன். ஒரு 2 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். நெய்க்கு பதிலாக நீங்கள் பட்டரை மெல்ட் பண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் காமிக்கிறது ஒரு பேசிக் வெர்ஷன். இப்போ இதில் நீங்கள் கூட குறைய இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்துக்கலாம், அது உங்களுடைய விருப்பம் தான். ஸோ இந்த மாதிரி 2 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பிஸ்கெட் வந்து சாக்லேட் பிஸ்கெட் யூஸ் பண்ணாதீங்க, ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து நியூட்டெல்லா வேற போட போகிறோம். அதனால் வேறு எந்த ஃப்ளேவர் எந்த பிஸ்கெட் வந்தாலும் பரவாயில்ல. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த கீ ஆட் பண்ணதுக்கப்புறம் நியூட்டெல்லா வந்து ஒரு 3 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். அதாவது இந்த 20 பிஸ்கெட்டுக்கு இந்த 3 டேபிள்ஸ்பூன் போதும் இனிப்புக்கும் சரி, அதே சமயம் இந்த சாக்லேட்டி ஃப்ளேவருக்கும் இது 3 டேபிள்ஸ்பூன்ஸ் போதுமாக இருக்கும். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இப்போது வெனிலா எசன்ஸும் பாலும் எடுத்து வச்சுருக்கேன். இது வெனிலா எசன்ஸ் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க, இல்லைனா அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். வேறு எந்த ஃப்ளேவரிங் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். கேரமல் எசன்ஸ் இருந்தால் கேரமல் எசன்ஸ் சேர்க்கலாம், இல்லைனா எசன்ஸை அப்படியே ஸ்கிப் அவுட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பால் ஒரு 2-3 டேபிள்ஸ்பூன் பால் ஊற்றுங்க. ஒரு மாவு பதத்துக்கு பிசையணும், அந்த மாதிரி அளவுக்கு எவ்வளோ பால் தேவைப்படுமோ அதை சேர்த்துக்கோங்க. ஒரு 3-4 டேபிள்ஸ்பூன்ஸ் வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி வச்சு நல்லா ஒரு மாவு மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கிறீங்க. வச்சதுக்கப்புறம் ஒரு பேன் ரெடி பண்ணணும், இதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி ஃப்ரிட்ஜில் செட் பண்ணுறதுக்கு. அப்புறம் இன்னொன்று, நியூட்டெல்லா செஞ்ச நம்ம நியூட்டெல்லா இருக்குல்ல, அதை வந்து ஃப்ரிட்ஜ்லேயே வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து எந்த ப்ரிசர்வேட்டிவோ கெமிக்கலோ அதுவும் சேர்க்காததுனால
அதோட ஷெல்ஃப் லைஃப் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதனால் ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணும்போது மைக்ரோவேவ் பண்ணிக்கோங்க ஒரு 10 seconds. அப்படி இல்லைனா ஒரு ஹாஃப் அன் ஹவர் எடுத்து வெளியே வச்சிட்டிங்கன்னா நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுறது, ஸோ ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு அது ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ தான் பால் ஊற்றி நல்லா பிசைய போகிறேன். ஸோ இந்த நியூட்ரெல்லாம் வச்சு நிறைய ரெசிபிஸ் பண்ணலாம். அவங்க நீங்கள் உங்கள் இமேஜினேஷனை வந்து யூஸ் பண்ணி நிறையா பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி மாவு அது பசிச்சுருக்கேன். இந்த மாதிரி பேனில் நெய் தடவி வச்சுருக்கேன், நெய்யோ பட்டரோ தடவிக்கலாம். இந்த மாதிரி நல்லா கை வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுட்டேன். இதுதான் வந்து பேஸ் லேயர். இதுக்கு மேலே இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, நம்ம செஞ்சு வச்சுருக்கோம்ல நியூட்ரெல்லா, அதுலேருந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் எடுத்து இது மேலே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட போகிறேன். இது வந்து சப்போஸ் உங்களுக்கு எனக்கு அது ஸ்ப்ரெட் பண்ண வேண்டாம், இதுவே போதும்னா இதை அப்படியே ஃப்ரிட்ஜில் சில் பண்ணி கட் பண்ணி சாப்பிட்லாம். ஆனால் அந்த நியூட்ரெல்லா 2 டேபிள்ஸ்பூன் மேலே தடவி சாப்பிட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஒரு பார்ட்டி டெசர்ட்னு சொல்லலாம், இது கிட்ஸ் ஃபேவரட்டாக இருக்கும். கண்டிப்பாக அது ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள், நியூட்ரெல்லா மட்டும் தயார் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இந்த மாதிரி நான் பிஸ்டாச்சியோஸ் வச்சு கார்னிஷ் பண்ணிவிட்டு மேலே ஒரு கிளீன் ஃபிலிம் வச்சு கவர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வந்து 2 மணி நேரம் செட் பண்ணிக்கோங்க. 1 to 2 hours ஆகும் செட் ஆகிறதுக்கு. கிளீன் ஃபிலிம் இல்லாட்டியும் பரவாயில்ல, ஜஸ்ட் ஒரு நல்ல டைட்டான மூடி போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. ஃப்ரிட்ஜில் வச்சா போதும், ஃப்ரீசர் வைக்க தேவையில்லை. 2 hours கழித்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்கொயர்ஸ் போட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக வரும். நம்மளுடைய சூப்பரான ஹோம்மேட் நியூட்ரெல்லா பாஸ் தயாராகிடுச்சு. ஒரு கில்ட் ஃப்ரீ இன்டெலிஜென்ஸ்னே சொல்லலாம். ஸோ நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சாப் அண்ட் குக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறொரு ரெசிபியில் சீக்கிரமாக மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பை பை ஃப்ரம் சாப் அண்ட் குக்.